என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம ஒரு ப்ளவுஸ் அளவு எடுத்து எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி வெட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் கையோட நீளத்தை நான் வந்து பார்த்து அளவு எடுத்துக்கிறேன் நான் எட்டு இன்ச் எடுத்துருக்கேன் அந்த அளவு வந்து எட்டு இன்ச் இருந்ததால் நம்ம எட்டே கால் அல்லது எட்டரை எடுத்துக்கலாம் எட்டரை இன்ச் வந்து அரை இன்ச் வந்து நம்ம உப்பு தைக்கணும் அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் இப்போ ப்ளவுஸோட நீளத்தை பாருங்கள் ஃபோர்டீன் வருது நம்ம வந்து ஃபிஃப்டீன் எடுத்துக்கணும் ஒன்று வந்து மடக்கி நம்ம தைக்கிற மேலே ஏறிடும் ஸோ நம்ம வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும் எதுவே எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நோட்டு போட்டு நம்ம எந்தெந்த அளவு அப்படிங்கிறத நம்ம புரிச்சு வச்சுக்கணும் இப்போதைக்கு நான் வந்து தரையிலே எழுதிக்கிறேன் நீங்கள் வந்து நோட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதோட இன்ச் எவ்வளோ ப்ரெஸ்ட் சைஸ் எவ்வளோ கயிறு நீளம் எவ்வளோ எல்லாத்தையுமே வந்து நோட் படி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பிரெட் சைஸ் பாத்தீங்கன்னா மார்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ வருது டுவெண்ட்டி டூ வந்து எக்ஸ்ட்ரா தான் நான் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு டுவெண்ட்டியே போதும் மார்பு சுற்றளவு நாப்பது வந்தா நம்ம வந்து டுவெண்ட்டின்னு மல்டிபிளை பண்ணிக்கணும் பாதிக்கு பாதி எடுத்தாலும் இப்போ பாருங்க இது லைனிங் லைனிங் வந்து எப்படி மடிக்கிறான் அப்படிங்கறத நல்லா கவனிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் கையை தான் வெட்டி எடுத்துக்கிறேன் கையை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நான் மேல தான் எடுக்கிறேன் ஏன்னா கை வந்து நமக்கு சில நேரத்துல வந்து ஒட்டு போடுற மாதிரி வரும் ஒட்டு போட்டுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும் அதனால வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவே விட்டு தான் நான் வந்து விட்டுறேன் சோ மேல வந்து நம்ம ஒரு பிட்டு துணி அளவு ஒட்டுக் கொடுக்குற மாதிரி வரும் நீங்க அளவு ப்ளவுஸ்லேயே நீங்க பார்த்தாலுமே தெரியும் நான் அதில் ஒட்டு கொடுத்து தச்சிருப்பேன் உங்களுக்கு அதிலே தெரியுது பாருங்க சோ அந்த கை வந்து பெருசா இருக்கிறதால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தான் விட்டுதான் கடைசியாக தான் நம்ம ஒட்டு சேர்க்கணும் தைக்கும் போது இப்போ நம்ம கைக்காக தனியாக எடுத்து வச்ச துணியில் மூணு இன்ச்சு வந்து விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நேராக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஹோல் சைஸ் பார்க்கணும் கரெக்டாக ஃபைவ் இன்ச்சு வரும் அதை சுத்தி நம்ம பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் இன்ச் வரும் நம்ம அதை பாதி பேக் சைடு இல்லாமல் ஃப்ரண்ட் சைட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இன்ச் எடுத்துக்கிட்டு நம்ம அதுலயும் ஃபைவ் இன்ச் வந்து குறிச்சிக்கணும் குறிச்சிட்டு அந்த வளைவுல தான் நம்ம வந்து வளர்க்கணும் அந்த ஃபைவ் இன்ச்சுன்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல அதை வந்து வளைவு பகுதியில் அது வரதுக்காக அது நம்ம ஃபைவ் இன்ச்சுன்னு இப்போ நம்ம மாத் பண்ண அந்த ஃபைவ் இன்ச்சோட ஷோல்டரை நம்ம வந்து வளர்ச்சி அதே மாதிரி நம்ம கொண்டு வரணும் இப்போ நான் எப்படி அதை வந்து நான் வரிகிறேன் அப்படிங்கறத நீ பாத்துக்கோ நம்ம வரிகிற அந்த வளைவு பகுதி வந்து அந்த ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து கரெக்டா ஜாயின்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி இப்போது நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த சைடுமே வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாம நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்க வேண்டியதான் நம்ம அளவு ப்ளவுஸோட அக்கள் சுற்றளவு ஆமகோல் அளவு வந்து நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அதுலேயும் அதே மாதிரி வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது எந்த இடையூறு இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் வந்து நான் எனக்கு டென் வந்துச்சு டென் வந்து எக்ஸ்ட்ரா உட்கா நான் வெட்டியிருக்கேன் இதில் வந்து ஒம்பது தான் சரியான அளவு ஒம்போது அளவு தான் அவங்களுக்கு ப்ளவுஸோட அளவு ஸோ நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு தனியாக வெட்டணும் இது வந்து ஈஸி மெத்தட் ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து நான் ஒட்டு போடுறதுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அப்போ நமக்கு தெரியுது பாருங்க சோ நான் வந்து ஒரு விட்டு துணிய அளவுக்கு தான் விட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் வீடியோ காட்டுறது அதெல்லாம் நம்ம சின்ன துணி கூட அது கரெக்டா வந்துரும் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் சைடு வந்து இந்த ஒட்டு போடுற தான் வந்து சைடு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய டைம் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட் சைடு உள்ளது பேக் சைடு வச்சிருக்கோம் பேக் சைடு உள்ளதை வச்சு நம்ம நிறைய தரக்கு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் சோ இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம பிளவுஸ் கட் பண்ணலாம் இதை பாத்தீங்கன்னா நம்ம பேக் சைடு அண்ட் ஃப்ரெண்ட் சைடு ரெண்டுமே நம்ம சேர்த்த மாதிரி மடிச்சு தான் கட் பண்ண போறோம் ரெண்டையுமே வந்து நம்ம தனித்தனியாக வெட்ட போறது இல்லை மேலே போட்டு நம்ம வந்து வெட்டிடுவோம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வெட்டி பாருங்க எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க எப்படி நீங்க தச்சு உங்களுக்கு கரெக்டா வந்துச்சா அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா கழுத்து நம்ம அளவு எடுக்கணும் கழுத்து வந்து செவன் இன்ச்சஸ் வருது செவன் இன்ச்சஸில் நம்ம பாதி வந்து எடுத்துக்கணும் பாதி வந்து நான் மூன்றரை வைக்கிறேன் அதாவது டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் த்ரீ பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கழுத்து வந்து நீளத்தை பார்க்கணும் நீளம் வந்து ஆறு இன்ச்சு வருது ஆறு இன்ச்சு நம்ம மைண்ட் பண்ணி கரெக்டா புடிச்சிட்டு நீ ஒரு கூட போட்டுக்கணும் அதே மாதிரி நம்ம கையையும் எடுத்துக்கணும் கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவு பிளவுஸை வச்சு பார்க்கணும் அளவு பிளவுஸ்ல வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கறத நம்ம வச்சு பார்த்துக்கணும் இதே நம்ம அளவுகள் வந்து நம்ம எடுத்துருந்தோம்னா நம்ம அதே நமக்கு போதும் இப்போ அளவு கை அப்படிங்கறத நம்ம அளவு இப்போ பாருங்க ஷோல்டர் வந்து மூணு வருது ஸோ மூணு நம்ம வந்து இன்ச் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆம்போல் பாருங்க ஹோல் வந்து கரெக்டா நமக்கு செவன் வருது நீங்க பிளவுஸ் நல்லா இழுத்து வச்சு நீங்க அளவு பாக்கணும் நீங்க சும்மா சாதாரணமா நம்ம போட்ட மீனே நம்ம பார்த்தோம்னா நமக்கு சரியா இன்சஸ் எல்லாம் வராது நம்ம கரெக்டா நம்ம இழுத்து வச்சு நம்ம பாக்கணும் இப்போ செவன் இன்ச்சஸ் வருது சோ நான் அதே மெயின் பண்ணி கோடு கொடுத்துட்டேன் இப்போ பிளவுஸோட அளவு பாத்தீங்கன்னா மொத்த சுற்றளவுன்னு பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு டுவெண்ட்டி டூ வந்து சோ நம்ம ட்வெண்ட்டி டூ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம லெவன் வரும் லெவன் வந்து நம்ம முன்னாடி வந்து அளவு எடுத்து வச்சுக்கணும் லெவன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம எடுத்துருக்கோம் சோ நம்ம லெவன் இன்ச்சஸ் குடிச்சிக்கணும் இன்னும் நமக்கு வந்து நம்ம பெருசாக நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க ஏதாவது பண்ணிங்கன்னா ஒரு இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நமக்கு எதாவது தப்பு பண்ணா கூட நம்ம அந்த ஒரு இன்ச்சஸ் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சோ நீங்க வந்து ஈஸியா தச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு தான் நான் இன்ச் இன்ச் பண்ணி நான் வந்து அளவு எடுத்துட்டு இருக்கேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அளவெடுத்து நான் வெட்ட போறேன் இது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பா சைடும் சேர்த்து தான் வெட்ட போறேன் இப்போ நான் கழுத்து வெட்டிட்டு இருக்கேன் பேக் சைடு கழுத்து வந்து நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வேணுமோ உங்களுக்கு பெருசா வேணும்னா பெருசாவோ சின்னதாக வேணும்னா சின்னதாவோ நீங்க வெட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த அளவு சட்டையில் உள்ள மாதிரியே தான் நான் வந்து இருக்கேன் அந்த அளவு சட்டையில் சிக்ஸ் இன்சஸ்ஸாக தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து ஆறு இன்சஸ் தான் வச்சு நான் இருக்கேன் கையும் வந்து அதே மாதிரி நம்ம வளச்சி நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி விட்ட போகிறீங்க இல்லை எந்த விதமான கஷ்டமும் கிடையாது நீங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு மட்டுமே நீங்கள் வச்சுட்டு எழுதிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பயந்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி மெத்தட் இந்த மாதிரி நீங்க வெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே ப்ளவுஸ் ஈஸியா கட்டுக்கிட்டு நிறைய ப்ளவுஸ் உங்களால தைக்க முடியும் வெளியே கூட உங்களால தச்சு கொடுக்க முடியும் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நீங்க விட்டுங்க இந்த மெத்தட் வந்து நீங்க ஃப்ரண்ட் பேக் வந்து கழுத்து எனக்கு ஒரே மாதிரி போதும் அப்படின்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ரெண்டு கழுத்தையுமே ஒன்னா வெட்டி எடுத்துக்கலாம் பட் நீங்க வந்து பின்பக்க கழுத்து வந்து எனக்கு பெருசாக வேணும் முன்பக்க சின்னதா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தனித்தனியா தான் வெட்டணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவை வந்து ஸ்லோ பண்ணி காட்டா நல்லா பாத்துக்கோங்க நம்ம ரெண்டு துணையுமே வந்து மேல வச்சு தான் வெட்டணும் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பேக் சைடு வந்து நம்ம குறிச்ச அளவுகளை நம்ம கரெக்டா வெட்டி தனியா எடுத்துடணும் இதுதான் பேக் சைடு அப்படின்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு பாருங்க நான் எவ்வளவு கேப் விட்டு நிறைய வெட்டிருக்கேன் அப்படிங்கறத முக்கியமான ஸ்டேஜ் நம்ம வந்து பேக் சைடு வெட்டின மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து வெட்டிடக்கூடாது நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் வெட்டணும் இப்போ நான் எவ்வளோ அதிகமாக அகலமா எடுத்துருக்கேன் அப்படிங்கறத பாருங்க இதில் தான் நம்ம வந்து அளவெடுத்து வெட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கை வந்து நம்ம உள் பக்கமாக கொஞ்சம் ஒரு அரை இன்ச் வந்து நம்ம உள் பக்கம் நேர்கோட்டு வெட்டுன்னு சொல்லுவோம்ல அதை வந்து நம்ம உள் பக்கமாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம முன் கழுத்தையும் வந்து கொஞ்சமா வெட்டி எடுத்துக்கணும் இது வந்து அப்பதான் நமக்கு கீழே இறங்கி நமக்கு கழுத்து கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து போடும்போது நமக்கு ரொம்ப ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் நமக்கு ஈஸியா உள்ள போற மாதிரி நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கஃப் சைஸ் வந்து எடுக்கணும் கஃப் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து வரைக்கும் டுவெல் இன்சஸ் வரும் டுவெல் இன்ச்சஸ் வந்து எப்படின்னா நம்ம ஃபிஃப்டீன் இன்ச்சஸ்க்கு பிளவுஸ் தக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்ம டுவெல் இன்ச்சஸ் வைக்கணும் அப்படி இல்லை ஃபோர்டின் இன்ச்சஸ் தேர்ட்டின் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இப்போ நம்ம அளவு பிடிச்சாச்சு டுவெல் இன்ச்சஸ்ல நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து பட்டிக்கு நான் குறிக்கிறேன் பட்டியில் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வைக்கணும் த்ரீ இன்ச்சஸ்லேருந்து நம்ம டுவெல் இன்ச்சஸ் நம்ம குடிச்சோம்ல அதுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுட்டு அதே மாதிரி நம்ம அந்த ஊரத்துக்கும் அதே மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுருணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளைவு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல நம்ம வளச்சிக்கணும் அவ்வளோதான் இது வந்து அவ்வளோ கஷ்டமாக கிடையாது ஈஸி தான் இதை வந்து வளச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டியில் வந்து கொஞ்சம் உள் உள்க்கம் ரொம்ப கொஞ்சமா நம்ம துணியை வெட்டி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வரைஞ்சி வச்ச அளவுகளை வந்து கரெக்டா வெட்டி எடுத்துக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பட்டியில வந்து நான் கொஞ்சமா துணி வெட்டுறேன் அதையும் பாத்துக்கோங்க இது வந்து நம்ம வரைஞ்சு வச்சா உள்பக்கமா நம்ம வெட்டணும் அப்படிங்கறதுக்காக வரைஞ்சி தான் நான் இப்போ விட்டுறேன் இப்போ பாருங்க இப்போ பட்டியும் அதே மாதிரி நான் வெட்டுறேன் கொஞ்சமா துணியை வந்து உள்பக்கமா வெட்டிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி உள் கொஞ்சமா நீங்க துணியை வெட்டி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சதோட நமக்கு இருக்கிற இருக்கிறது நம்ம ஹூக் பட்டி வந்து வெட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மைண்ட் ஃபேப்ரிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம அந்த பட்டியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் கையில வந்து லேஸ் கொடுப்போம் இல்லை இதே நான் வந்து வெளியே தனியாக எடுத்து வச்சோம்னா அதில் நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ நம்ம கடைசியை தைக்கம்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மைனா வந்து மைண்ட் ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டு அந்த சட்ட துணியில நம்ம கையை வந்து அளவை வச்சு பார்த்தா அந்த கை துணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இது ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பக்கம் நமக்கு ஒட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரொம்ப முக்கியமானது நீங்க வந்து கரெக்டா நீங்க அளவெடுத்து வெட்டி வச்ச எல்லா துணியையுமே வந்து அது வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க குண்டூசி போட்டுக்கோங்க இது வந்து பின் போட்டுட்டு நீங்க வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து மேல மேல நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு தான் வெட்டுறேன் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஏன் வந்து நான் அப்படி செய்யலாம் எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் அதுவும் டைம் சேவிங்காகவும் எனக்கு இருந்துச்சு சோ நான் வந்து இந்த மாதிரி மேல போட்டு நான் அதுக்கப்புறம் வெட்டி தனித்தனியா எடுத்துடுவேன் கொடுத்தேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் நான் பார்த்த வகையில் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நீங்க வெளியில் தச்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வந்து தச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸி அண்ட் சிம்பிளாக ப்ளவுஸ் தக்க கற்றுக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் என்னோட சேனலில் நிறைய போட்டுட்டு இருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மேக் பர்ஃபெக்ட் சேனலுக்கு உங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ